அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் வல்லப் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் ஆறு அந்தங்களை அடிப்படையாக கொண்டு எப்படி ஆன்மா என்கிற திருச்சபை ஒரு புத்த வேதாந்தம் சுத்த சித்தாந்தம் என்கிற நிலைகளை சுத்த பெருவெளி என்பதாக அனுபவத்தை அடைகின்றன என்ற விரிவான அடிப்படைகளை எல்லாம் நாம் சிந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் ஆன்மாவை தனி சிற்சபை என்பதாக வள்ளல் பெருமான் சொல்வதனுடைய நோக்கம் ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி அனுபவமுடையது என்கிற வகையில் அல்லது ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியானவை என்பதை விளக்குகிற வகையில் பெரிய அனுபவத்திலேயும் அந்த தன்மை உண்டு என்பதை விளக்குகிற வகையில் அத்தனி சிற்றவை அற்பெருஞ்சோதி என்பதாக அந்த இறுதி பகுதியை அமைக்கிறார். இந்த சுத்தா சித்தாந்த சுகப்பெருவெளி என்கிற அந்த அனுபவம் நமக்கு ஒரு தொடக்கமாக இருந்து அதுவே இறுதியாகவும் அமைகிற ஒரு விஷயம். எப்படி நான் அதை சொல்கிறேன் என்றால், கலாந்தம் யோகாந்தம் போதாந்தம் நாதாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் என்ற அந்த ஆறு அந்தங்களை பட்டியலிடும் பொழுது நாம் சித்தாந்தம் வேதாந்தம் நாதாந்தம் போதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் என்று வரிசைப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு அனுபவம் என்று வந்து நிறைவாக அமைகிற காலத்தில் எல்லாமே சித்தாந்தமாக நின்றுவிடும். சித்தாந்தம் என்கிற சொல்லுக்கு முடிவு என்று பெயர். இந்த முடிவு என்ற அந்த பெயர் நம்முடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ நீங்கள் தத்துவவாதங்கள் அல்லது நம்முடைய கடவுள் அனுபவத்தை பற்றி சொல்லுகிற நிறைய தத்துவவாதிகள் அல்லது மதவாதிகள் முடிவாக யாருடையது என்பதாக ஒன்றை, எது பெரியது என்பதாக அந்த முடிவை பற்றி அறிவிக்கிற காலத்தில் கடவுள் விஷயமாக சொன்னாலும் ஆன்மாதான் அது பற்றிய முடிவுக்கு உரியது என்பதாக ஒரு அடிப்படை உண்டு. நாமெல்லாம் முடிவு எடுக்கிறோம், எடுக்கிற முடிவு தான் அந்தம். அந்தம் என்றாலே முடிவு. சித்தத்தின் அந்தம் சித்தாந்தம். சித்தம் என்பது எது என்று கேட்டால், ஒரு அறிவதற்கு துணை செய்கிற ஒரு கருவி. நாம் வந்து இப்போ பார்ப்பதற்கு கண்ணாடி போட்டுக்கொள்வது போல, அதாவது கண்ணின் மூலமாக பார்ப்பதற்கு ஒரு கண்ணா அதாவது குறை வருமானால் அதுக்கு கண்ணாடி போட்டுக்கிறோம். இந்த கண்ணாடியை நமக்கு நாம் தயாரித்து போட்டுக்கொள்வது போல, நமக்கு அறிவு வருவதற்கு இறைவன் போட்ட கண்ணாடி வந்து நம்முடைய கண். அதனால் நாம் எப்படி கண்ணாடிக்கு மரியாதை அல்லது அந்த கண்ணாடி என்பது எப்படிப்பட்ட பொருள் நினைக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு பொருளாக நீங்கள் கண்ணை நினைக்க வேண்டும். இப்போ கண்ணாடி சரியில்லைன்னா தூக்கி போட்டுட்டு இன்னொன்று வாங்குறோம்ல, அல்லது கண்ணாடியை நாம் அதே மாதிரி கண்ணை மாற்றிக்கொள்வது என்பதும் என்றால் அது முடிகிறது. அதுக்கப்புறம் கண்ணாடி இல்லாமல் கண்ணையே மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், சில பயிற்சிகள்லாம் சொல்கிறாங்க.
அப்படி இல்லைன்னா கடவுள் நினைத்தால் அதை மாற்றி கொடுக்கலாம் அப்படின்லாம் நம்ம நினச்சி பார்க்கலாம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுகிற கருவி தானே தவிர இதுவே நாம் என்ற ஒன்று இல்லை. அதுதான் இதில் இருக்கிற ஒரு அடிப்படை. நாமே அது இல்லை. இப்போ நாமே அதுவாக இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை, மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். நாமே கருவி இல்லை, ஆனால் நமக்கு கருவி தேவை. இந்த வெளியில் தெரிகிற கண், காது இந்த மாதிரியான விஷயங்களை போல நமக்கு தெரிகிற ஒரு தெளிவான விஷயமாக அந்த சித்தம் என்பதும் தெரிய வந்தால், நாம் சித்தாந்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கிறது அப்படின்ற மாதிரி அதை ஒத்துக்கலாம். உங்களுக்கு நம்ம ஆராய்ச்சியாக இல்லைனாலும் செய்தியாக சொல்கிறேன்னு, எப்படி நமக்கு கண் வெளியில் நன்றாக ஒரு கருவியாக நம்மால் உணர்ந்து கொள்ளப்படுகிறதோ, இப்போ கண்ணை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு கண் என்பது ஒரு கருவி என்பதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கண் வேலை செய்யாதப்போ தெரிஞ்சுக்கிறோம், இல்லைன்னா கண்ணாடி வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கண்ணாடியில் நம்ம கண்ணை நாம் நேராக பார்க்க முடியாதுல்ல, கண்ணை கண்ணாடியின் மூலமாகத்தான் பார்க்க முடியும். ரசம் பூசப்பட்ட கண்ணாடியின் மூலமாகத்தான் கண்ணை பார்க்க முடியும். கண்ணை நேராக பார்க்க முடியுமா நீங்கள் உங்கள் கண்ணை? நம்முடைய மூக்கை கூட பார்த்துடலாம், நம்ம காதை கூட பார்த்துடலாம், வீட்டு வச்சு பார்த்துடலாம்னு வச்சிங்களேன். ஆனால் நம்முடைய கண்ணை நாம் எந்த கட்டத்திலையும், இப்போ காதை அறுத்து வச்சு கூட எடுத்து வச்சு பார்த்துடலாம், கண்ணை அறுத்து வச்சு நம்ம கண்ணை பார்க்க முடியாதுல்ல. இப்போ கண் என்பது ஒரு நம்மோட சேர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு கருவியாகவே இருக்குது. மற்ற கருவிலாம் சேராத கருவி மாதிரி தெரியுது, ஆனால் கண்ணுன்னு வர்றப்போ கொஞ்சம் நாமும் அதுவும் ரொம்ப சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு அனுபவம், அதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்கிறது. இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கண்ணும் நாம் பிரியாத மாதிரி இருந்தாலும் நமக்கு கண்ணு பிரச்சனை வந்தால் வேற ஒரு கண்ணை அந்த மாத்துறதுன்னு ஒரு நமக்கு இல்லை. அந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவர்களுக்கு இருக்குதா இல்லையா? அதுலேயும் எல்லா பகுதியும் மாற்ற முடியாது, முக்கியமான பகுதியெலாம் டேமேஜ் ஆகிட்டால் மாற்ற முடியாது, அதுக்குள்ளே சில குறிப்பிட்ட பகுதிகள் டேமேஜ் ஆகிருந்தால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு கண் நோய், அதாவது கண்ணை மாற்றி தருகிற அந்த குருடர்களுக்கு அல்லது பிறவிலேருந்தே இந்த பார்வை இல்லாதவர்களுக்கு மாற்ற முடியுமா, இல்லை நடுவில் போனவங்களுக்கு மாற்ற முடியுமான்னு போய் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் கண்ணை மாற்றி கொடுக்க முடியாது. அவர் மட்டும்தான் மாற்றினார், கண்ணப்பர் மாற்றின மாதிரி இன்னும் எந்த கண் டாக்டரும் மாற்றலை. அதுதான் வந்து நமக்கு கண் மாற்ற அறுவை சிகிச்சை இருக்குல்ல, அதை போய் படிச்சிங்கனாக்கா அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் வைக்கிறாங்க, எல்லாருக்கும் கண்ணை மாற்ற முடியாது, அதுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம்லாம் கெடாமல் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அதை மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் கண்ணப்பர் கண்ணை மாற்றினார் அப்படின்னு ஒரு வரலாறு படிக்கிறீங்கல்ல, அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முசை தோண்டி எடுத்து மாற்றினார், அது ஒரு கண்ணை வச்சிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். கண் தோண்டும் போது கூட நிறுத்தலை, ஒரு கண்ணு கடவுள் வச்சுட்டார், வைக்க விட்டு தானே அப்புறம் இன்னொரு கண்ணில் தானே அது வந்து பிரச்சனை ஆகுது, ஒரு கண் வரைக்கும் பிரச்சனை ஆகலை. இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உறுப்பை முழுமையாக பயன்படுத்துகிற ஒரு நாம தான் பயன்படுத்துகிறோம். முழுசாக பயன்படுத்துறது இன்னொரு ஆளுக்கு இல்லை, அது கடவுளுக்கு தானே. அதனால் அவருக்கு நீங்கள் கண்ணை வந்து இயற்கையாக நீங்கள் எந்த கண்ணை வச்சாலும் அவருக்கு கண்ணு தெரியும், அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதாவது நீங்கள் நமக்கு மாற்ற மாதிரியே அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து அந்த கண்ணு கெட்டு போச்சா வேலை செய்தான்னு பார்க்க வேணாம், கடவுளுக்கு வச்சுட்டா அந்த கண்ணு வேலை செய்யும் இல்லை, அந்த கண்ணை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றும் அவர் எப்படி மாற்றினார்லாம் நம்ம அதுக்குள்ளே பெருசாக ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா அது கடவுளுக்கு வச்சிட்டனால நீங்கள் அதே மாதிரி நமக்கு வச்சா முடியாது. இப்போ நமக்கு வச்சு அது செட் ஆகணும், கடவுளுக்குன்னா அவர் செட் பண்ணிக்கிறார் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் போகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணு மாதிரியே நம்மோட சேர்ந்தே இருக்கிற ஒரு கருவி வந்து மனம். அந்த மனம்ங்கிறதோட சேர்ந்தே இருக்கிற இன்னொரு கருவி வந்து புத்தி, அதோட சேர்ந்திருக்கிற இன்னொரு கருவி சித்தம், அதோட சேர்ந்திருக்கிற இன்னொரு கருவி அகங்காரம். இந்த நாலு கருவியும் வந்து நமக்கு எப்படி நம்ம கண்ணு நமக்கே தெரியாதோ
அந்த மாதிரி நமக்கே தெரியாம நம்ம கூடவே இருக்கிற நாலு கருவிகள் அப்படின்னு நம்ம முதலுக்குள்ள அதுக்குள்ள இப்போ நான் எப்படி இந்த தத்துவம்லாம் சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நமக்குள்ள தெரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு உதாரணமா ஒரு விஷயம் உலகத்துல இல்லாம கடவுள் எந்த விஷயத்தையும் வைக்கல இப்ப வாய் பேசும்போது அது வேற காது வேற மூக்கு வேற இதெல்லாம் தனித்தனியா வேற வேறன்னு தெரியுது ஆனா கண்ணுன்னு வரும்போது மட்டும் ஒரு சிக்கல் இடிக்குதா இல்லையா அதை நாம சேர்ந்தே தான் அதுக்குள்ள இருந்து சொல்ல வேண்டியதா இருக்குது அதை தனியா வச்சு நம்மளால சொல்ல முடியல கண்ணாடி வச்சு சொல்றது வேற நான் இப்ப காது இருக்குதுன்னு என் காதை பிடிச்சி சொல்றேன் கண்ணு இருக்குதுன்னு கண்ணை வச்சு சொல்றது மட்டும் இல்ல இந்த கண்ணோட விஷயத்த நான் கண்ணை தாண்டி இன்னொன்னால சொல்ல முடியாது கண்ணை வச்சு தான் நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்ப நம்மோட பிரியாத மாதிரி நாம அது கூட சேர்ந்தே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த கண் அந்த கண்ணை வச்சு தான் உங்களுக்கு ஜோதிலாம் பேசுறது ஜோதி அல்லது இடது கண் சூரியன் வலது கண் வந்து வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் இப்படிலாம் பேசுறாங்கல்ல இதுக்கான காரணம் என்னன்னா அது ஒளியோடு சம்பந்தப்படுறதுனால மற்றதும் சம்பந்தப்படாம இல்லை நம்ம நம்ம உடம்புக்குள்ள ஒரு நெருப்புத்தன்மை இல்லாம நம்ம இல்லை ஆனால் அந்த நெருப்பான வடிவத்துக்கு வரும்பொழுது அந்த கண் வந்து உதாரணமாக அமைகிறது அந்த கண் வந்து எப்படியுமே நம்மோட நாம் அதை பிரித்து பார்த்து அதை நம்ம தனியாக நின்று அதை பார்க்குற மாதிரி ஒன்று கிடையாது அதை ஒத்துக்கிறோம்ல இப்போ காதுனா நாம் பிரித்து பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா தெரியும் காது கேட்கும்போது அதோட சென்ஸாக இருக்கணும் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா எந்த கருவி வேலை செய்தாலும் அந்த கருவியோட நாம் சேர்ந்து இல்லை அப்படின்னா அந்த கருவி தனியாக வேலை செய்யாது இப்ப காது கேட்குதுன்னு வச்சுங்களேன் அது தனியா கேட்டுட்டு இருக்காது ஆயிரம் சத்தம் வந்தாலும் நீங்க காது கூட தொடர்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த செய்தியும் வந்து சேராது இப்படி எல்லா கருவிகளுக்கும் இந்த விஷயம் பொதுதான் ஆனால் கண்ணுங்கிற விஷயம் வரும்போது அது நமக்கு இன்னும் சில விளக்கங்களை தருகிறது அப்படி அந்த விளக்கங்கள்ல ஒண்ணுதான் கண்ணோட பிரிஞ்சு நாம கண்ணை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் வள்ளலாறுலாம் காட்டும்போது நீங்கள் கண்ணெல்லாம் விட்டுருங்க எதிரில் கண்ணாடி வச்சிங்கன்னா நீங்களும் கடவுளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் பார்க்கலாம் அப்படின் தான் அவர் அந்த வழிபாட்டை நமக்கு அமைக்கிறார் இந்த வழிபாட்டு தன்மை தான் அதுக்கு முன்னாடி பசவர் பண்ணியிருக்கிறார் வள்ளலாருக்கு முன்னாடியே அல்லம்மா பிரபு தேவர் இந்த வீரசைவத்தில் கர்நாடகாவில் அந்த வரலாறுலாம் அக்கம்மா தேவி இவங்க எல்லாருக்கும் அந்த வரலாறு உண்டு அந்த கண்ணாடியில் கடவுளை கண்டது அது மட்டும் இல்லாது அது வெறும் கண்ணால் பார்க்கறது மட்டும் இல்லை இந்த ஆறு ஆதாரத்திலிருந்தே கடவுள் ஏறுறதுலாம் தெரியும் எப்படி கடவுளும் நாம் சேர்ந்து மேலே போகிறோம் அப்படிங்கிறதுலாம் தெரியும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற மிக மிக மிகப்பெரிய நுட்பம் கடவுளும் நாம் சேர்ந்துருக்கிறத நாம் பார்க்க முடியாது எப்படி கண்ணும் நாம் சேர்ந்துருக்கிறத நாம் பார்க்க முடியாது அதுக்கு எதிரில் இன்னொரு உபகருவி தேவைப்படும் அதுக்கு தான் நம்ம கண்ணாடி வழிபாடு இதில் திருநாவுக்கரசர் திருவாரூரில் வச்சிருந்த கண்ணாடி வழிபாடு நாம் இங்கே வச்சிருக்கிற கடவுள் பின்னாடி வைக்கிற கண்ணாடி அதுக்கப்புறம் வள்ளலார் வச்ச கண்ணாடி இதெல்லாம் அதுதான் அர்த்தம் இப்போ நாம் இந்த கண்ணை எப்படி நம்மோட சேர்ந்து நாம் அது கூட இருந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறோமோ அந்த மாதிரி நாம் வேற நாம் வேற அது வேறன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற உறுப்பு அல்லது கருவிகள் தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு கருவியுமே வேற வேறன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நாலும் ஒன்னா இருக்கும் இப்ப நீங்க நம்ம மூளை வந்து நாலு பகுதியா இருக்கும் ரெண்டு பகுதிங்கிறது பெருசு நாலு அந்த மண்டபோடு நாலா தானே இருக்கும் ஆனா நாலும் பிரிச்சுக்கு நம்ம வாழ்ந்துட முடியாது நாலும் பிரிக்கிறதுக்கு வசதியா இருக்கு ஒரு ஆபரேஷன் நடக்கிறதுக்கு கடவுள் அந்த நாலா பிரிச்சு வச்சிருக்கார் இப்போ உங்களுக்கு மண்டபத்துக்கு ஆப்ரேஷன் நீங்கள் எதிர்காலத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாலு மெத்த நாலுக்குள்ளே தான் அந்த வாய்ப்பு இருக்கும் அப்போ ஏற்கனவே நம்ம என்ன தான் அறிவியலில் வளர்ந்தாலும் நமக்கு எந்த வகையில் அதை தொட்டு பயன்படுத்த முடியுமோ அந்த வகையை தான் தெரிஞ்சு அது அது இருந்தால் அப்படி தான் பயன்படுத்துகிறோம் நாம பயன்படுத்துறது இல்லை உடம்பில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குள்ளேயும் இப்போ இதயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இதயத்தில் பிரச்சனை வந்தால் அந்த நரம்பை எடுத்து முதல்ல என்ன பண்ணுறோம் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோமா இன்னும் ரொம்ப மோசமாக இருந்தால் அதை வெட்டி எடுத்துட்டு வேற இதயத்தை வைக்கணும் இல்லை இன்னும் கேட்டால் அந்த பாலில் வைக்கணும் இப்படிலாம் மாத்திரம் இல்லை இப்படி மாத்துறதுக்கு அந்த இதய தன்மை வந்து உங்களுக்கு உதவணும்
நுரையீரல் அப்படி மாத்தி வைக்கிறாங்களா? இல்ல இல்ல, அது எடுத்துட்டு அதோட பரவாயில்லைங்க, பாலை ஊத்தி விடுங்க. பால்னா சாவறதுக்கு இல்ல, கடைசி வரைக்கும் பால் சாப்பிட்டுனே இருப்பாங்க. அது ஒரு கதை இருக்குது. அது கல்லீரலை எடுத்துட்டாக்க சும்மா பால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு, அதை செரிக்கிறதுக்கான விஷயம் இல்லாம கொஞ்சமா அப்படியே இருந்தெல்லாம் போறவங்களாம் அந்த கல்லீரல் நோய் இன்னும் வரும். ஆனா இதயத்தை மட்டும் எடுத்துட்டு வேற வைக்கிற மாதிரி அளவுக்கு உங்களுக்கு அந்த பொருள் பயன்பாட்டுக்குள்ள எவ்வளவு பாதுகாப்பானதாக இருந்தாலும் அதுல பிரச்சனை வந்தா நீங்க அதை மாத்திக்கிற தன்மையே அதுல வச்சுக்கிறான். அதே தன்மையை குடலுக்குள்ள வைக்கல. குடல் ரொம்ப எளிமையான பொருள், ஆனா எளிமையான நமக்கு பயன்படுகிற வகையில ரொம்ப எளிமையா நம்ம அதை தொட்டுலாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த குடலுக்குள்ள என்ன இல்லை, அதுக்கான மாற்று சிகிச்சை வந்து உங்களுக்கு கிடையாது. வெட்டி எடுத்து போட வேண்டியதுதான் அதோட வேலை. அப்ப என்ன அர்த்தம்னா, வெட்டி எடுத்து மாத்துறதுக்கு இதயத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, இந்த வாய்ப்பு நாம பண்றது இல்ல. அது என்ன தன்மையில் இருக்குதோ அதை உனக்கு எப்படி பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கிறாஜான்னு அர்த்தம். உனக்கு இருக்கிற உடம்பு கருவிகளை அறிவியெல்லாம் பெருசா கண்டுபிடிச்சி நாங்க பயன்படுத்துற முறையில அதுல இருந்தா இவன் அதுல கைய வைக்கலாம். அதை இவன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் அறிவியல். அதே தான் மூளையை நாளா பிரிக்கிறதுக்கு அதுல அமைப்பு இருக்கும், அவர் அதை தாண்டி அவர் உடைக்கல முடியாது. அப்ப அந்த அமைப்பை இறைவன் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா இதுங்களுக்கு இப்படி வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை அதுல கொடுத்துருக்கான். அதை நாம என்ன பண்றோம், குறுக்கு வழியில போறதுனால அந்த வழிதான் நமக்கு தெரியுது. நேர் வழியில போனாதானே வாழ்க்கை அன்பு அப்புறம் சகோதரத்துவம் அல்லது ஆம்மநேய ஒருமைப்பாடோ தெரியும். நாம தான் அறிவினுடைய வேலையே குறுக்கு சால் ஓட்டுறது தான். அறிவோட வேலை என்னன்னா நேராக போறது கிடையாது, குறுக்குசால். அடுத்தவன் எப்படி கவுக்கிறது, அடுத்த நாட்டை எப்படி கவுக்கிறது, சூழ்ச்சியா எப்படி வேலை பார்க்கறது அப்படிங்கறதான் அறிவாளிகளுடைய வேலை. நீங்க அரசாங்கத்தை கூட பார்க்கலாம், ஒரு சாதாரண குமாஸ்தாவுக்கு இருக்கிற இறக்கம் கிளர்க்குக்கு இருக்காது, கிளர்க்குக்கு இருக்கிற இருக்கும் சூப்பர் ரெண்டுக்கு இருக்காது, சூப்பர் ரெண்டுக்கு இருக்கிற இருக்கும் ஹையர் ஆபீசர் இருக்காது. இப்படி பெரிய பெரிய அறிவாளியா பெரிய அதிகாரி வரைக்கும் போறவனெல்லாம் இறக்கம் இல்லாம தான் வேலை பார்ப்பான். இப்போ நீங்கள் ஆறாவது தலைமைச் செயலகமாக எடுத்துங்க, இல்லை அரசாங்கம் எடுத்துங்க, எது ஒன்றாலும் எடுத்துங்க, இருக்கிற சின்ன அதிகாரியை விட மேலே அதிக இருக்கிற அதிகாரி கொஞ்சம் அவன் அறிவாளியாக இருக்கிறான்ல, அவன் வந்து இறக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அவன் வெளியே வரணும். அப்போ தான் அவன் அதை அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற பேருக்குள்ளே வரான். அப்படி தான் வந்து பெரிய அறிவாளியாக சொல்கிற யார், நமக்கு ஆஃபீஸர்னு சொல்கிறான்ல இந்த அரசாங்கத்துக்குள்ளே, அவங்கெல்லாம் என்ன பண்ணால் நம்மளை மொத்தமாக பார்க்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு திட்டமாகவும் அறிவாளித்தனமாகவும் பார்த்து ஏறக்குறைய எல்லா மக்களுக்குமாவது என்ன சொல்கிறது பெரிய பிரச்சனையாகவும் அது போய் நிற்கும். அப்போ அதை பேர் என்னன்னு சொல்லிடுவோம், அது வந்து புரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். புரோட்டோகால் படி அறிவாளித்தனத்தில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சூழ்ச்சி வேலை செய்கிறதோ அந்த அளவுக்கு பதவி உண்டு. அப்போ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்ப்பா, இந்த வேலையை தான் நமக்கு இந்த உலகத்தில் நம்ம அறிவியல் ரீதியாக சாதித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அதனுடைய நுட்பம். இதை எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள மூளை மற்ற பகுதிகள் இதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா மூளை தான் உயிருங்கிற மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உடம்புல எல்லா பகுதியிலையும் சொரணம் இருக்கும், மூளைக்கு சொரணம் கிடையாது. எங்கெல்லாம் நமக்கு கை கால் இதயம் குடல் கண் மூக்கு நாக்கு எல்லாத்துலேயும் வலிக்குதோ தொட்டா மூளையை தொட்டா வலிக்காது. அதுதான், அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியும், அது ஆப்ரேஷன் பண்ணும்போது மூளைக்கு ஆப்ரேஷன் பண்ணாக்க மயக்க ஊசி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மூளைக்கு வந்து மண்டை உடைக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் மூளைக்குள்ளே எதையும் நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு சொரணை கிடையாது, அதை வந்து கட்டியால் அறுத்தாலும் அதுக்கு வலிக்காது. அப்போ உடம்புல சொரணை இல்லாத உறுப்பு வந்து மூளை. மற்றதுக்கு எல்லாத்துக்கும் சொரணை இருக்கும், மற்றது எல்லாம் உயிர் எடுத்து மாற்றிடலாம். மூளையை மாற்றுறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணல. சொரணை இல்லாததுல உயிர் கிடையாது மூளையில், மற்ற உடம்புல சொரணை இருக்குது, அங்கே சுத்தமாக உயிர் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ உயிருங்கிறது வேற அப்படிங்கிறது இந்த பிறப்பில் இருக்கிற உடம்புல நல்லா தெரியும். இது அறிவியல் ரீதியாக போனீங்கனாலும் ரொம்ப தெளிவாக இந்த முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் வாழ்க்கையில் எல்லாரும் வித்தியாசமாக சிந்திக்கிறது அது இது எல்லாம் வரும்போது தான் நம்ம கர்மா அல்லது விதியை பற்றி பேசுகிறோம். விதியை பற்றி எப்போ பேசுவோம், எல்லாரும் பிறந்தாலும் நான் ஏன் வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் அறிவியல் ரீதியாகவே பதில் உண்டு. என்ன அப்படின்னா, எந்த மனிதருக்கும் என்ன பண்ணல கைரேகை ஒரே மாதிரி கிடையாது. அப்போ அவன் கர்மா அவன் பிறப்புங்கிறது வேற, அதுதான் ஒரு தனி சிற்றபைன்னு சொன்னதுக்கும் அதான் அந்த அது வரைக்கும் அந்த பொருள் இருக்குது. தனி சித்தி அப்படின்னா நானும் இன்னொன்றும் வேறு அப்படிங்கிறது, தனியா போய் நிக்கிறது இல்ல, நானும் இன்னொன்றும் வேறு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் நான் என்னுடைய தூய்மையை எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்குள்ளதான் அந்த சித்தாந்தத்தை பேசுற.
அப்புறம் அந்த சித்தாந்தம் அப்படிங்கிறதுக்குள்ள ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கறத தான் நான் சொல்ல வந்தது. அதுலதான் நமக்கு எப்படி கண்ணு நாம பிரிச்சு தனியா நாம நின்று அதை பார்க்க முடியாதோ அதோட சேர்ந்து பாக்குறோமோ அதே மாதிரிதான் நம்மோட சேர்ந்து இருக்கிற அறிவு கருவிகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிறது. இப்ப நாம ஒரு ஆள் ஒரு பாக்குற வேலையை செய்யறோம்னு வச்சுங்களேன், இந்த பாக்குற வேலையை செய்யறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நாம எழுந்து அந்த மனசை மூலமா தான் கண்ணுல வந்து நிக்கணும். அதுக்கப்புறம் வெளிச்சம் உதவி செஞ்சா நீங்க பார்க்கலாம். இதுதான் வந்து பாக்குறது. பாக்குறதுக்கு நம்ம என்னதான் கண்ணுக்குள்ள வந்து நின்னாலும் வெளிச்சம்லாம் பார்க்க முடியாது இல்ல, வெளிச்சமும் வந்து நிக்கணும் வெளியில, நம்ம மனசுல இருந்து வந்து கண்ணுக்கு வெளிச்சம் இருக்கணும். அப்படி மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய வேலை நடக்குது. அதுக்குள்ள சின்னதா பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நாம எந்நேரமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா அதுக்கு நடுவில் இவ்வளவு பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும், நமக்கு நாம சும்மா இருப்போம், நாம வச்சுட்டு வந்த மாவு ரெண்டு நாள் ஆச்சுன்னா குளிச்சு போகுது இல்ல, அப்ப அது வேலையை அது பார்த்துட்டு இருக்காது இல்லையா, அது மேலே அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா பொருள்களுக்குள்ளேயும் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கோம். இதுக்கும் பேர் உயிர் தான் பேர். ஆனா அங்க என்ன கிடையாதுன்னா, தனியா ஒரு அறிவாளித்தனமான ஒரு பொருளா அதை பேச முடியாது. இப்ப மாவு ரெண்டு மாவை உளுந்தையும் அரிசியும் போட்டு வந்துருக்கீங்க வச்சுங்களேன், அது குளிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த புளிக்கிறதுக்கு உதவுறது எது? அதுல சில உயிர்கள் வரும், புரியுதா உங்களுக்கு? அதை நம்ம எந்த மாதிரி நுண்ணுயிர் அப்படின்லாம் பேசுவோம். இந்த உயிர் தன்மை வந்து செயல்படுத்துறது வேகமா நடக்கும். உயிரே இல்லாம செயல்படுறதுன்னு ஒண்ணு இருக்குது, அதாவது அந்தந்த பொருளுக்குள்ள ஆற்றல். அதைதான் நம்ம எல்லாரும் பொதுவா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதை வந்து பிராணவாயு அல்லது உயிர் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த பொருளும் அது அதுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. இந்த தனித்தன்மையை உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், ஆனா அது இல்லை. நான் சொல்றது இந்த உடம்புக்குள்ள இந்த கருவிகளை வச்சுக்கிட்டு, அதாவது கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இந்த வேலையை செய்யறேன்னு ஒரு அவனே ஒரு திட்டமிடுற மாதிரி ஒரு ஆளா இருக்கிறான் பார், அவனுக்கு தான் உயிர்னு பேர். இந்த விஷயத்த மற்ற உயிரினங்கள்ல பார்க்க முடியாது. அதுங்களுக்கு என்ன விஷயம் இருக்குதோ அந்த முறையில அதுங்க செய்யும் திட்டமிடுறத கூட. நாம தான் நம்ம இஷ்டத்துக்கு திட்டமிடலாம். நம்ம இஷ்டத்துக்கு திட்டமிடுற இந்த நிலை வரும்போது அதுக்கு தான் என்ன பேர் வைக்கிறானா, நீ செய்யறது தப்பா சரியா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. நாம செய்யறது நம்ம இஷ்டத்துக்கு செய்யும் போது நீ செய்யறது சரி தவறுன்ற விஷயம் வந்தா அதுக்கு பேரு நல்லது கெட்டது. வந்தா கெட்டது நல்லதுக்கு ஒரு பலன் உண்டு, அதுதான் புண்ணியம் பாவம், அதுதான் விதிங்கிறாங்க. விதினா ஏதோ என் தலையெடுத்து ஒன்றும் தனியா வந்ததில்லை, நாம செஞ்ச வேலையில நல்லது கெட்டதா போனதோடைய பலன் தான் விதிங்கிற பேர்ல வந்து நிக்குது. அதுக்கு பேர் கொடுக்குறாங்க விதி அப்படின்னு. இப்ப நாம நாம கண்ணு மாதிரி நம்ம கூட அறிவு அறிவு நம்ம அறிவாளின்னு சொல்றதுக்கு கண்ணு நல்லா வேலை செய்யுது, காது நல்லா வேலை செய்யுது, மூக்கு நல்லா வேலை செய்யுது, இதெல்லாம் வேலை செஞ்சா நான் இதெல்லாம் சரியா தப்பா அல்லது இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்து இந்த அறிவாளின் பேர் வாங்குறேன்ல, இந்த கண்ணுக்காவது அறிவாளின் பேர் வாங்காது, நான் அறிவாளின் பேர் வாங்குவேன். இதுக்கு இந்த கண்ணுக்காவது இல்லாம எனக்கு உதவி செய்யறது கருவிகளுக்கு பேரு மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அதுல என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம ஒரு பொருளை பாக்குறேன்னு வச்சுங்களேன், இந்த பாக்குறதுக்கு உதவி செய்யற முதல் ஆள் வந்து மனம். அது என்ன பண்ணும்னா, பார்த்த உடனே அந்த கண்ணால பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த உருவம் அந்த நிறத்தை வச்சு அது ஒரு பொதுவா அது வந்து இதுதான் சொல்ல வைக்கும், அதுதான் அந்த செய்தியை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்த்தது பழம்தான் அல்லது மாம்பழம் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவா எடுக்கிற ஒரு ஆளுக்கு பேரு புத்தின் பேர். நீங்க பார்த்த பழம் எப்படிப்பட்ட பழம் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு அறிவு தானே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி விரிவா அதை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஆளுக்கு சித்தன் பேர். அந்த ஆராய்ச்சி பண்ணி இதுதான்னு சொல்லலாம்னு நாம முடிவெடுக்கிறதுக்கு உதவுறதுக்கு பேரு அகங்காரம் பேர். நீங்க இந்த ஈகோ அப்படின்லாம் ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது இது கிடையாது.
இப்ப நீங்க இருக்கிறீங்க ஒரு எல்லாரும் பாடம் கேட்டுக்கிறீங்க ஆனா நான் கேள்வி கேட்கற மாதிரி நடத்தும்போது நீங்க சும்மா இருப்பீங்க ஒருத்தர் மட்டும் வந்து பதில் சொல்றாரு இல்ல கேள்வி கேட்கறாரு அவருக்கு என்ன கொஞ்சம் ஆங்காரம் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம் ஆங்காரம்னா திமிர் கிடையாது இந்த கேட்கறதுல அவருக்கு அது கொஞ்சம் துணை செய்யும் அது இப்ப ஆங்காரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த வேலையா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு இவங்களை விட இவங்க லீடர் அப்படின்னு ஆவறாங்கல்ல அவங்களுக்குலாம் அது உதவும் ஏன்னா மற்றவங்களை விட அது என்ன பண்ணும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சதுன்னா தான் வேகமா முடிவெடுக்கலாம் இந்த மாதிரியா நான் வந்து இதுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது வேலை செய்யும் ஆனா ஆங்காரம் மற்றார் அறிவர் அப்படின்னு நமக்கு ஆங்காரம்னா ஈகோ இல்லாத இந்த தூக்கி வச்சு உங்களை ஒண்ணுத்துல தள்ளி போயிடாது நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி அல்லது எவ்வளவு பெரிய கலை வல்லுநர் அல்லது எவ்வளவு பெரிய எந்த அதாவது ஜோதிடம் அல்லது வந்து நீங்க என்ன அறிவாளியா ஒரு விஷயத்துல பெரிய அளவுல சிறந்து விளங்குறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த சிறந்து விளங்குறதுக்கு இது கொஞ்சம் அதிகமா வேலை செய்யும் ஏன் அப்படின்னா அதுல நீங்க பெரிய ஆளுன்னு காட்டணுமா இல்லையா அப்ப இது வேலை செய்யும் போது அதுலதான் நீங்க நிப்பீங்க அடுத்ததுக்கு அதை வந்து கீழே இறக்கினாதானே உங்களுக்கு மத்தது தெளிவா இருக்கும் அப்ப அதை கீழே இறக்குற வரைக்கும் மத்தது உங்களுக்கு தெளிவாகாது அதனாலதான் நீங்க இந்த நிறைய துறையில இருப்பாங்க நிறைய துறைன்னு இல்ல இப்ப ஜோதிடர்களா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க பாட்டுன்னு அவங்க ஒரு தனியா அவங்க ஒரு இதுவா இருப்பாங்க சிற்பக்கலையா அவங்க ஒரு தனியா இருப்பாங்க கோயில் கலையா அவங்க தனியா இருப்பாங்க இசைக்கலையா அவங்க தனியா இருப்பாங்க இவங்கெல்லாம் ஏன் இன்னொரு கலைஞர்களோட ஒட்ட மாட்டுறாங்கன்னா இது அந்த கலையில இருக்கிற இந்த புத்தி அது அதை கொண்டு போய் விட்டுரும் தனியா கொண்டு போய் இவங்களை பிரிச்சு விட்டுரும் அது இன்னொன்னோட சேர்க்க விடாது அதனாலதான் அந்தந்த துறையில் நாம வெற்றி பெறதுக்கு உதவுகிற ஒரு தன்மையை தருகிற ஒரு அறிவு கருவியே ஆங்காரம் அதோட கூட இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்மளாம் இது வந்து நம்ம வாழ்க்கை அனுபவத்துக்குரிய நம்ம தினம் செய்யற வேலை எல்லாருக்கும் தெரியாது இப்ப நாம வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது திடீர்னு ஜுரம் வந்தா என்ன பண்ணுவோம் அது டாக்டர் கிட்ட போறோம் இல்ல என்னன்னு தெரிஞ்சு ஒரு நமக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் இவருக்கு பசி எடுக்கலையா என்ன பிரச்சனைன்னு பார்ப்பான் வயிறு கோளாறு அப்படின்னு முதல்ல மாத்திரை கொடுப்பாங்க அல்ல ஜீரணத்துக்கு மாத்திரை கொடுப்பாங்க அப்படியும் பசி எடுக்கிறது நிக்கலையா பசி எடுக்கிறது பசி எடுக்கவே இல்லையா சரி என்ன பண்ணலாம் கொஞ்சம் மஞ்சள் கம்மால டெஸ்ட் அது வரைக்கும் போவாங்க அதுலயும் டெஸ்ட் இல்ல பசி எடுக்கிறது நிக்கலையா கடைசி என்ன பண்ணுவாங்க கேன்சர் வரைக்கும் போவாங்க அப்ப பசி எடுக்கலன்னா வயிறு கோளாறு பிரச்சனையிலிருந்து கல்லீரல் பிரச்சனையிலிருந்து கடைசியா கேன்சர் வரைக்கும் போய் நிக்கும் அது நமக்கு தொடக்கத்துல இருந்தே வந்து பசி எடுக்கிறதுக்கு என்ன நேரத்துக்கு சாப்பிட்டாதான்பா பசி எடுக்குதா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு அங்க போய் நிப்போமா இல்லையா ஒன்றும் இல்லை அப்பதான் நமக்கு எங்க கருவி இருக்குது எது வேலை செய்யலனா எது ஓ குடல் மட்டும் வேலை செய்யல நீ கல்லீரல் வேலை செய்யுது கல்லீரல் மட்டும் வேலை செய்யல இங்க இருக்கிற வந்து நம்ம டைமும் அதுல வேலை செய்யுது இப்படி எல்லாம் புரியுது இல்ல அப்போ என் உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போதுதான் எங்க எது இருக்குது எதால பிரச்சனை தெரியுதா இல்லையா அதே மாதிரிதான் அறிவுல பிரச்சனை இருக்கும் போது எங்க எது கோளாறுன்னு சொல்றது நமக்கு அறிவுல நம்ம வாழ்க்கையில பிரச்சனை நம்ம எடுக்கிற முடிவுல கோளாறு வரும் பொழுது நமக்கு எங்கே அறிவில் குறை வந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த மாதிரி நமக்கு நாலு கருவி இருக்குதுங்க உங்களுக்கு புத்தி ஒழுங்கா வேலை செய்யலைங்க சித்தம் ஒழுங்கா வேலை செய்யலைங்க அப்புறம் என்ன மனம் ஒழுங்கா வேலை செய்யலைங்க அப்புறம் என்ன ஆங்காரம் ஒழுங்கா வேலை செய்யலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இன்னொரு ரகசியம் ஒண்ணு இருக்குது இந்த நாலு கருவி நாம சொல்றோம்ல இப்ப மனசை வச்சுக்கிட்டு நிறைய தத்துவம் எழுதுறாங்க மனம் அல்லது சித்தம் இதுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப பௌத்தம் இருக்குன்னு வச்சுங்களேன் நிறைய பேர் அதை பாராட்டுவாங்க என்ன அப்படின்னாக்கா மனம் பற்றி இவ்வளவு தெளிவா யாரும் வேற யாரும் சொன்னதில்லை அப்படின்னு அவங்கள பாராட்டுவாங்க நமக்கு என்ன பிரச்சனைனா ஏன் அவங்க மனசை பத்தி அவ்வளவு டீட்டெயிலா சொல்லணும்னா அவங்களுக்கு கடவுள் கிடையாது கடவுள் இல்லைன்னா உன்னோடத நீயே தான் கிளறிக்கணும் அதனால இந்த வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க அதான் அதுல இருக்கிற வேலை இப்ப நமக்கு எப்படின்னா கடவுள் வந்துட்ட பிறகு இதெல்லாம் நம்ம என்னதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பாடாப்பட்டாலும் அகப்பை தான் நமக்கு வேலை செய்யும் அகப்பை சித்தமுத்திருக்கல இது அகப்பை தான் வேலை செய்யும் ஆனா நமக்கு இதெல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா நம்ம கையிலேயே கிடையாது நீங்க கிளறி விட்டு பாருங்க சும்மா இருந்தாலும் வேலை செய்யலனாலும் மென்டல் தான் அதிகமா வேலை செஞ்சாலும் மென்டல் தான் அவன் ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னா கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா உங்களுக்கு தினம் தூங்காம வேலை செஞ்சு பாருங்களேன்
தூங்காம வேலை செஞ்சீங்கன்னா மூளை வெடிச்சு போதா இல்லையா, மூளைனா கபாலம் வெடிச்சு இல்ல அது சூடேறி போதா இல்லையா. அப்ப தூக்கம் தானே நமக்கு கடவுள். இப்போதைக்கு ஒழுங்கா தூக்கம் வந்தாலே வாழ்க்கையில, அதுக்காக நேரமும் தூக்கம் வந்தா அவன் சோம்பேறி நாயறான்ல. அப்ப அதை நம்ம அப்பதான் முறைப்படுத்துற ஒரு ஆளா நாம இருக்கிறோம். இந்த முறைப்படுத்துற ஆளா இருக்கும்போது தான் நம்ம எப்படிலாம் முறைப்படுத்தணும், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் நமக்கு கிடைக்கிறது. அந்த வகையில தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறோம். அப்ப மனம் அப்படிங்கிறது வரும்போது அதை சுத்தமா வச்சுக்கணும்னு நம்ம சொல்றோம்ல, அதை சுத்தமா வச்சுக்க முடியுமா மனசை சுத்தமா வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசை சுத்தமாக்குறது சுத்தமாக்காதது அது கையிலே இல்லை. ஏன் அப்படின்னா, மனம் வந்து ரசம் பூசப்படாத ஒரு கண்ணாடி. அதுக்கு பின்னாடி ரசம் எதை வச்சு பூசுறாங்கன்னா புத்தியை வச்சு பூசுறாங்க. மனத்துக்கு ரசம் எதுன்னா புத்தி. அது புத்திங்கிறது வெறும் இப்ப இப்படி வச்சுங்களேன், இப்ப வந்து ஒரு பொருள் இருக்குது. இப்ப நீங்க ஒரு பேப்பரை இன்னொரு பேப்பர்ல ஒட்டுறதுக்கு கம்மு பயன்படுத்துறோம்ல, அதாவது பசை. அந்த பசை மாதிரி உங்களுக்கு சில விஷயம் தேவைப்படும். அதுதான் வந்து இந்த கடவுள் இந்த கருவிகளை அமைச்சிருக்கிற விஷயம். இப்ப உடம்புன்னு சொன்ன உடனே ரத்தம் எலும்பு மஜ்ஜை இது பேசுறது ஒரு வகை. அது போக இந்த மாதிரி பேசுறேன்ல இது ஒரு வகை. இப்ப நம்ம உடம்புலயே அது தெரியுமே, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்தம் இருக்குது. இப்ப ஒரு ஆளுக்கு அதிகபட்சமா நோய் வருதுன்னு வச்சுங்களேன், இப்ப முதல்ல ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க. ரத்தத்துல டெஸ்ட் பண்ணி ஒரு நோய் அந்த எல்லாத்தையும் அது ரொம்ப மூலமா உங்க ரத்தத்தோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, எலும்புக்குள்ள இருக்கிற அந்த போன் மரம் எடுப்பாங்க, இந்த மஜ்ஜை எடுப்பாங்க. அப்ப மஜ்ஜையில எடுத்து அந்த ரத்தத்தை அதுக்குள்ளதான் இப்ப நீங்க அந்த மாத்திரை இதெல்லாம் பண்றாங்கல்ல, எதை மாத்திரது இந்த இளமையில எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் நோய் வரும்போது அதுக்குள்ள நீங்க மாத்தலாம் அப்படிங்கறதெல்லாம் அங்கதான் போய் பண்றாங்க. அது வந்து இந்த ரத்தவியல் டாக்டர்கள் இருக்காங்கல்ல, ஹேமட்டாலஜிக்குள்ள பண்ணீங்கன்னா அவங்க அதை பண்றாங்க. போன் மரங்கிறது சும்மா இல்ல, நமக்கு ஊசி போடுறாங்கல்ல, அது கோணி ஊசி மாதிரியே இருக்கும், அது அவ்வளவு பெருசா இருக்கும். அதை வந்து நம்ம எலும்புக்குள்ள முட்டி எலும்பு இடுப்பு எலும்புலாம் இல்லை, அது உள்ள உள்ள விடுவாங்க. அந்த ரெண்டு கிண்ணத்துக்கு நடுவில் அது போய் வரணும், போய் அந்த மஜ்ஜையை எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள அவன் வந்து ஆப்ரேஷனாவது பண்ணிடலாம். அந்த உள்ள அதுவும் ஆப்ரேஷன் மாதிரி தான், அது உள்ள நல்ல மயக்க ஊசி மாதிரி முட்டிக்கு போட்டு அது உள்ள விட்டு தூக்கிட்டு வருவாங்க. அதை எதை புழு மாதிரி அந்த விஷயத்த அந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து அந்த இதை கொண்டு வந்து பார்ப்பாங்க. அதுல ரத்தம் ஆயிருக்குதா, எப்படி ரத்தம் உருவாகுது அப்படிங்கிறது அவனுடைய டோட்டல் ஹிஸ்டரி அதுக்குள்ள எடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப எதுக்கு சொன்னேன், அந்த மாதிரி இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற புத்தி இருக்கிற ரசம் தான் நாமம். நாமனு ஆன்மா கிடையாது, நம்ம நம்ம பிறப்பே அதுதான் போகும். இந்த கண்ணாடியில பாக்குறதுன்னா வெறும் கண்ணாடியில எதுவும் பார்க்க முடியாது, ரசம் பூசப்பட்ட கண்ணாடியில தானே பார்ப்பீங்க. அப்ப நம்ம பிறப்புங்கிறதுல தான் நீங்க எல்லாத்தையும் இதை பார்க்க முடியும். எப்படி நம்ம உடம்புக்குள்ள எலும்பு மஜ்ஜையெல்லாம் ஏன் சொன்னேன், இது இல்லாம கிளாண்டு கொஞ்சம் இருக்கும். கிளாண்டு என்னன்னா அது ஒரு இடம், அது ஒரு தண்ணி மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளவுதான் தெரியாது. சுரப்பி. அப்ப நாளம் இல்லாத சுரப்பிங்கிறது வேலை செய்தா இல்லையா. அப்ப நம்ம உடம்புலயே இவனுக்கு புரியாத ஒன்னாவும் அது இருக்குது. மத்த இடத்துல ரத்தத்தை எடுத்து மாத்துறது வேற, நாளம் இல்லாத சுரப்பிங்கிறது அது இன்னும் கொஞ்சம் சிக்கலா போயிடுது. அதே மாதிரி தான் இந்த கண்ணுக்கு தாண்டி மனம் புத்தி சித்தன்னு ஒண்ணு, கண்ணுக்குள்ள எப்படி அந்த இணைப்பு இருக்குதோ அதே மாதிரி மனம் புத்தி சித்தத்துக்குள்ள ஒரு இணைப்பு இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இல்லைனாக்கா உடம்புக்குள்ளேயே இருக்கிற அந்த மெக்கானிசம், அதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல், அதுக்குள்ள இம்மெட்டீரியல்ங்கிற மாதிரியா, இம்மெட்டீரியல் இல்லாத ஒண்ணு இல்லை நான் சொல்றது, உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா அதை நம்ம அனுபவிக்கிற உடம்பு பிறப்புலயே பாக்குற மாதிரியே அந்த கருவிகள் அமைப்புலையும் உண்மை இருக்கிறது. அந்த உண்மையை தான் நான் வந்து சைவ சித்தாந்தத்துக்குள்ள சொல்றது. இப்ப மத்த தத்துவம் கேட்டீங்கன்னா உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு போயினே இருப்பான், ஆனா நமக்குள்ள ஒவ்வொன்றும் தோண்டி பார்க்க இன்னும் நிறைய உண்மை இருக்குதுன்னு தான் அர்த்தம். சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில தெரியற உண்மை ஒண்ணு, அதுக்குள்ள அதை விட பெரிய உண்மை, அதை விட பெரிய உண்மைன்னு உடம்புக்குள்ளேயே நாம ரகசியத்தை எடுத்துட்டு எப்படி அறிவியல் கண்டுபிடிக்குதோ அந்த மாதிரி நாம அதை உண்மையை தான் நாம படிப்படியா வளர்த்தெடுக்கிறோம். அதுக்குள்ள இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பத்தி பேசும்போது இந்த சித்தம் சொன்னேன்ல, இதுதான் ரொம்ப முக்கியமா, அதாவது புத்தி தான் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஏன் ரசம் மாதிரி, ஏன் புத்தியை நான் ரசம் மாதிரி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்திங்கிற ஒரு விஷயத்தை
அதுக்குள்ள இப்ப ஒரு சிவப்பு கலர் தெரியும் பாருங்க இப்ப ரசத்துக்கு ஒரு கலர் தெரியுதா இல்லையா அந்த மாதிரி புத்திக்கு இருக்கிற கலர் எதுனா வினைதான் கலர் இப்ப நம்ம பிறந்து இப்ப நீங்க ஒரு மாதிரி சிந்திக்கிறீங்க நான் ஒரு மாதிரி சிந்திக்கிறேன் நீங்க ஒரு மாதிரி சாப்பிடுறீங்க நான் ஒரு மாதிரி சாப்பிடுறேன் சாப்பிடுறதுன்னா நான் சாப்பாடு இல்லை கையை எடுத்து வச்சு சாப்பிட்றது இந்த நீங்க நடக்கிறது சாப்பிட்றது ரெண்டுமே கைரேகை மாதிரி இந்த சாப்பாடு எடுத்து கையில எடுத்து சாப்பிட்றீங்கல்ல அது அடுத்தவனுக்கு அதே மாதிரி வராது அதனாலதான் சாப்பிடும்போது நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா தெரியும் அவன் அவன் சாப்பிட்றத நின்று பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டு போயிட்டே இருந்துடும் நின்னீங்கன்னா அவன் சாப்பிட வச்சீங்கன்னா நீங்க துரோகி ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து ஆமா அதே மாதிரி நடக்கிறது நடக்கிறதுலயும் அவனுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு ஏன்னா அவனுடைய மன தெளிவு அதுக்குள்ள இருக்கும் புத்தி வேலை செய்யறது எல்லாம் அந்த காலில் தெரியும் அதனாலதான் நான் அடிக்கடி இங்க சொற்பொழி சொல்றது இந்த குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க வளரும் போது அதுங்க உட்கார்றத கண்காணிங்க அந்த அதுலயே அது மனநிலை தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றது அதுங்களை உட்கார வச்சு பாருங்க அது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் வர்மக்கலையில கண்டிப்பா தொடர்பு உண்டு வர்மக்கலையில நீங்க மாத்த முடியும்னு சொல்லுவாங்க ஆனா நரம்பை தான் மாத்த முடியும் மனசை மாத்த முடியாது ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது தான் இப்ப நான் இருக்கிறேன் முது வலிச்சுட்டே இருந்து வச்சுக்கலாம் அங்க ரத்தம் சில பேருக்கு அடைச்சிட்டு இருக்கலாம் அதை சரி பண்ணா எனக்கு காத்து ஒழுங்கா போகும் அதுக்கு ரிலாக்ஸ்னஸ் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நான் வந்து அதை ஒழுங்கா பயன்படுத்துறதுக்கு எனக்கு அந்த நரம்பு சிகிச்சை உண்டு நரம்பு சிகிச்சை இல்லாம இன்னொரு சிகிச்சை இருக்குது யோக சிகிச்சைன்னு ஒண்ணு பேரு அது என்ன அப்படின்னா கையை வைக்காமலே நீங்க பார்த்தே கூட சரி பண்ணலாம் அந்த அளவுக்குலாம் அதுக்குள்ள ஆள் இருந்தாங்க இப்ப வந்து இருக்கிறாங்களாம் இப்ப எல்லாம் வியாபாரிங்க தான் இருக்கிறாங்க அப்பெல்லாம் ஆளுங்க இருந்தாங்க என்ன கேட்டா பெங்களூர்ல இருந்து ஒரு நாலஞ்சு புக்கு எழுதியிருக்காரு ஒருத்தர் அவர் பெரிய ஆளா இருந்திருக்காரு யோக சிகிச்சையில அவரெல்லாம் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு ஆள் சபாசனத்தை படுக்க வச்சுட்டு அவன் உடம்புக்குள்ள எந்த இடத்துல உறுப்புல பிரச்சனை இருக்குதோ அவன் மேல கையை காமிச்சு அதுக்குள்ள அவங்கள பிராணனை இயக்கி அந்த இடத்துல நோயை சரி பண்ண முடியும் அதுக்காக நீங்க ரேக்கிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சுட்டு தான் சொல்றேன் ரேக்கி கீலர் அப்புறம் இதெல்லாம் எனக்கு தெரியாது விஷயம் நாம இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் இந்த நோய் உங்களுக்கு வராம நீங்க பாத்துக்கணும் ஆனா தொட மாட்டாங்க தொட்டு பண்றது சாதாரண லெவல் அந்த யோக சிகிச்சைக்குள்ள அவங்க கொஞ்சம் இன்னும் வளர்றாங்க அப்படி ஒருத்தர் தமிழ்ல எல்லாம் நிறைய நாலஞ்சு புக்கு வந்திருக்குது அவர் எழுதின புக்கு எல்லாம் ஆனா அது இப்ப இல்லை அது ஒரு 80 வருஷம் 100 வருஷம் ஆகுது அவர் எழுதி அவரும் இல்லை அவர் அதுக்குள்ள போட்டிருக்கிற படங்கள் எல்லாம் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் நிறைய பண்ணியிருக்காரு சுந்தரம்னு பேர் அவர் சுந்தரம் தான் அவர் நிறைய அந்த யோக சிகிச்சையெல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறார் அவருக்கு அளவுக்குலாம் இப்ப நான் எந்த நூலையும் பார்க்கல நூல் எழுதுறதுக்கே அவனுக்கும் தெரியல அவர் எழுதின நூல் ஒரு ரொம்ப தெளிவா நாம அதுக்குள்ள போலாம் அப்படிங்கறதுலாம் இருக்கும் அவர் எழுதின அந்த முறையிலே ஒரு நாவல் மாதிரி ஆனா இப்ப யாரும் அதுக்கு அந்த சொல்றதுக்குலாம் ஆள் கிடையாது அதே மாதிரி இந்த 6 நாடியை பாக்குறதுக்கும் ஆள் தெளிவா இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல 6 நாடி உங்களுக்கு சொல்லுவேன்ல வலது கையில 3 நாடி இடது கையில 3 நாடி இதான் வாதம் பித்தம் சிலேசுமத்தை பாக்குறது இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறது உடம்பு ரீதியா இந்த வர்மாவை விட அது ரொம்ப பெருசு வர்மாலாம் வந்து உங்களுக்கு ரத்தம் இருந்தால் தானே அமுக்க முடியும் ஆனா இந்த வாதம் பித்தம் சிலேத்துமம் 3 நாடியில் பார்க்குறாங்கல்ல அவங்க பார்த்துட்டாக்கா உங்க சாப்பாடு எதை நீங்க சாப்பிடுங்கன்னு ஒரு பட்டியல் கொடுத்துட்டாங்கன்னா இது சும்மா இந்த ஃபுட்டு நியூட்ரிஷன்லாம் இப்போ இருக்கிற ஃபுட்டு எங்க இருக்குது நியூட்ரிஷன் எங்க இருக்குது அவங்க கொடுக்குற சாப்பாடு வேறுமே மலட்டு சாப்பாடு இப்போ நாம் எங்கே சாப்பிட்றது அது சாப்பிட்டு என்ன நோய் சரியாக வரப்போகுது அதில் வந்து அதனால தான் நீங்கள் கண்டதை சாப்பிட்டோன்னா இப்போ உயிர் வாழலாம் ஆனால் பர்டிகுலராக இதை சாப்பிட்டு நீங்கள் உயிர் வாழணும்னு சொன்னால் நம்ம இன்னும் ஒரிஜினலாக நாட்டு தக்காளி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை நாட்டு கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அது பேர்லேயே வேற பார்த்துட்ருக்குறேன் இப்போது அதனால் நமக்கு இதெல்லாம் நம்ம நேராக முறையாக சொல்ல முடியாது ஆனால் இந்த 3 நாடியை பார்த்துட்டு அதுக்குள்ளே வாதம் பித்தம் சிலத்துமம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு 6 சுவை இருக்குல்ல அந்த சுவை உள்ள பொருள்கள் மூலமாகவே உங்களுக்கு உடம்ப குணப்படுத்துறது தான் அது மிகப்பெரிய கலை அந்த கலைக்கும் இப்போ ஆள் கிடையாது எந்த பொருள்ல என்ன காரம் இருக்கா புளி இருக்கா உப்பு இருக்கான்னு தெளிவாக சொல்றதுக்கும் ஆள் இல்லை இதன் மூலமாகவே உங்களுக்கு நோயை குணப்படுத்தலாம் அப்போ இதனுடைய தன்மை என்ன உங்க உடம்புல ரத்தம் ஓடுது சாப்பாடு வந்து நீங்க காரம் உங்க உடம்புல அதிகமாக நீங்க விரும்புறீங்க சில பேர் காரம் விரும்ப மாட்டான் காரம் விரும்புறீங்க விரும்பலைங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை உங்க ரத்தத்துல காரம் கம்மியா இருந்தா எந்த நாடி எப்படி துடிக்குதுன்னு பார்த்து காரத்தன்மைனா மிளகால காரணம் இல்லை இன்னும் எது எதுல காரத்தன்மை உள்ள பொருளை சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு அந்த ரத்தத்துல மாறுமோ அந்த விஷயத்த கொடுக்கணும்
அது சாதாரணமா உணவுப் பொருள்ல தான் சில பேருக்கு சாதாரண உணவுப் பொருளையே மாறிடும் ஆனா எல்லாருக்கும் அது மாறாது சில பேருக்கு வந்து அந்த என்னது சித்த வைத்தியத்தில் புடம் போடுறாங்கல்ல புடம் போட்டு அந்த ரசம் கொடுக்குறாங்கல்ல ரசம் பஸ்பம் அதில் தான் மாற்ற முடியும் அப்படி மாற்றினா தான் அந்த உடம்பு தன்மையை மாற்ற முடியும் இதெல்லாம் படிக்க தெரியுது நமக்கு நமக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்மளை கடவுள் இந்த சொற்பொழிவு தான் படைச்சிருக்கிறான் அவன் மருந்துக்கு படைக்கல அதனால நான் ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஆனால் ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியாது என் புத்தி தானே அதுக்கு காரணம் இப்போ இவ்வளோ தெரியுது நமக்கு இந்த தத்துவம் பெருசா மருத்துவம் பெருசான்னு கேட்டால் இப்போ ஏன் சித்த வைத்தியத்தை கடவுள் அழிச்சிட்டாரு கடவுள் தான் அழிச்சிட்டாரு நான் சொல்லுவேன் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னு சொல்ல மாட்டேன் அயோக்கியனுக்கு நிறைய பிறந்தா சித்த வைத்தியமாவது புத்த வைத்தியமாவது சாவடுறவனுங்கன்னு தான் உடனே தவிர எல்லாரையும் உயிரோடு வச்சிருந்தீங்கன்னா அயோக்கியன் தான் அந்த சித்த வைத்தியத்தை பயன்படுத்திட்டு அப்புறம் நல்லா குஜி குஜின்னு எல்லாரையும் கட்டுருவான் பாரு சித்த வைத்தியத்தை வச்சா தான் இவன் ஒழிவான்னு அதை வச்சா வேண்டிய நிலைமை கடவுளுக்கு எப்படி மழை பெய்யாமல் இந்த நாட்டை அழிக்கணுமோ அப்படின்லாம் நமக்கு கிருஞான சம்பந்தம்லாம் படித்தானே தெரியுது இந்த நாட்டில் மக்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா மழையை நிறுத்தியா அப்படின்னு நிறுத்துறாங்க நீங்கள் கடவுளை என்ன தான் பேசி நீங்கள் மழை வேண்டல் பாதிக்கப்படுங்க அவன் தான் நிறுத்துறான் அதை நீங்கள் முதல்ல ஒழுக்கமாக இருக்கடான்னு அர்த்தம் அதுக்கு இதை நான் சும்மா சொல்லலை திருஞான சம்பந்தர் திருவேலிக்கு போகிறாரு அங்கே மழை இல்லை கேட்குறாரு கடவுள் சொல்கிறாரு காசு கேட்டு வாங்கி ஊருக்கு சாப்பாடு போகிறாரு அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு உனக்கு தான் பிரச்சனை இல்லாமல் வச்சுருக்கிறேன்ல இந்த பசங்க தகுப்ப நானுங்க அதுக்காக நான் மழையை நிறுத்தி வச்சுக்கிறேன் உனக்கே அந்த வேலைன்னு கேட்குறாரு கடவுள் அந்த மாதிரி நீங்கள் யாரில் எத்தீங்க ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கலையா இது தப்பாக ரைட்டா நீங்கள் விவாதம் பண்ணி அதுக்கு பதில் சொல்கிற வேலை எனக்கு இல்லை ஆனால் நம்ம நாட்டில் நம்ம ஒழுக்கம் குறைய குறைய கண்டிப்பாக இப்படி நடக்கும் இன்னும் அழிஞ்சால் கூட நமக்கு என்ன அதுக்கு வாழ்த்துறோம் கடவுளே அப்படின்னா சீக்கிரமாக அழித்து இந்த உலகத்தை மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறமே தவிர இப்போ ஐயகம் நீடுக வாழ்க மண்ணுன்னு நம்ம பேசுறதுக்கு இனிமே வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல ஏன்னா எவனையும் திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை வந்ததுனால மொத்தமாக திருப்பி போட்டு அழிச்சிட்டு ஏதாவது புதுசாக கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டிய நிலைமையில ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குது சமூகம் ஆனால் தான் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லாமல் மொத்த இடமா மழையை நிறுத்த வேண்டிய காரணம் இருக்குது ஏன்னா எல்லா இடத்துலையும் மழை பெய்யாமல் நிற்கிதுன்னா மொத்தமாக நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துருக்குன்னு தானே அர்த்தம் அதனால நீங்கள் இப்போ வள்ளலார் காலத்தில் இருந்த அதே பஞ்சம் இப்போ வந்திருக்கு தான் வள்ளலார் வந்து இந்த இது வச்சார்ல சாப்பாட்டுக்கு அது அதுக்கு அந்த அதுக்கப்புறம் இப்போது 150 வருஷத்தில் வந்திருக்கிறது அந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படிங்கிறாங்க சமூக அறிஞர்கள் அதுக்குள்ளே நல்லக்கண்ணு அப்படி தான் அதை போன வாரம் சொன்னார் நாங்கள் நம்ம துறையில் பேசும்போது இது எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அவங்க வந்து சமூகமாக சொல்லுவாங்க நமக்கு இதுக்குள்ளே ஆன்மீகமும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா கடைசியாக போய் நம்ம எங்கே போய் நிற்கிறது இப்போ நம்ம போய் மழை வேண்டல் பதிகம் கேட்டு கடவுள் ஊற்றுவாரா ஊற்ற மாட்டாரா கேட்டால் ஊற்றுவார் நம்ம மழை வேண்டல் பதிகத்தை நாம் படிக்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குதுன்னு தான் திருஞான சம்பந்தர் பாடி வச்சுட்டு போன பாட்டை பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு என்ன தகுதி இருக்குது கேட்டால் மட்டும் கடவுள் கொடுத்தாவணுமா நான் அதுக்கு நான் தலையெழுத்தா நீங்கள் கொஞ்சமாவது நமக்குள்ளே அதுக்கான இயற்கை அதுக்கான செயல்பாடு அதுக்கான ஒரு நடவடிக்கை இல்லை அப்படின்னா மொத்தமாக நமக்கு எதுக்கு அப்படின்னு தனித்தனியாக எல்லாரும் அவங்க வீட்டு பிரச்சனையும் அவங்க வீட்டு செல்ஃபோனில் அவன் பார்த்தா தான் அவனுக்கு தெரிகிற நிலைமையில் இருக்கிறப்ப அடுத்த பிரச்சனையை பற்றி நமக்கு எந்த விதமான அது தொடர்பு இல்லாத நிலைமைக்கு நாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்குள்ளே என்ன இல்லை திருந்துறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படிங்கிறது தான் அதனுடைய முடிவு இப்போ நமக்கு என்ன இப்போ பிரச்சனை நம்ம பாடத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா அனுபவ ரீதியாக நமக்கு இந்த மாதிரியான ஒரு படிமுறைகள் அதில் புத்தி அப்படிங்கிறது கண்ணாடிக்கு ரசம் பூசப்பட்டது போல அதுதான் உங்களுக்கு பின்னணியில் இருக்குது அந்த பின்னணியில் இருக்கிற அந்த புத்திக்கு இப்போ நம்முடைய நடவடிக்கையும் நம்முடைய நடையும் நம்முடைய என்ன சொன்ன ரெண்டு விஷயம் நடை ஒன்று சாப்பிட்றது ஒன்று இந்த ரெண்டுமே இவனுடைய புத்தியை காட்டும் இந்த புத்திங்கிறது எதன் அடிப்படையில்னா நாம் செஞ்ச நல்லது கெட்டதுங்கிற அடிப்படையில் தான் வருகிறது அப்போது நாம் என்ன தான் அறிவாளியா மனம் நமக்கு பார்க்குற கண்ணாடியாக இருந்தாலும் நமக்கு பின்னாடி இருக்கிற நம்முடைய நல்லது கெட்டது புரிந்து கொண்ட அந்த தன்மை தான் அதற்கான புத்தியில் ஒரு லேயராக இருக்கு புத்திங்கிறது நமக்கு கருவி தான் ஆனால் அது தெளிவாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறீங்களோ அதுதான் அந்த அளவுக்கு தான் அது உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அது எந்த அளவுக்கு மோசமாக நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மோசமாக அந்த ரசம் இருக்கும் மூஞ்சை வந்து ஒழுங்காக காட்டாது இப்போ சில கண்ணாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக மூஞ்சை காட்டும் சில சின்னதாக காட்டும் இது ஒரு பக்கம் ரசம் தெளிவாக இருந்தால் அதுவே கோளாறு ஏன்னா இப்போ ஒரு ஒரு அறிவாளிக்கு தான் அதை சொல்லணும் ஒரு கண்ணாடி ஒரு நாட்டு கண்ணாடி மூஞ்சை பெருசாக காட்டுதுன்னா அந்த அறிவாளி எதில் இருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி காட்டும் ஆனால் மங்கலான கண்ணாடி தான் நிறைய ரசம் மங்கி போய் வெளியே சரியாக மூஞ்சி தெரியாத கண்ணாடி மாதிரி தான் நம்ம புத்தியெலாம் இருக்கிறத தவிர நம்ம புத்தியெலாம் ஒன்றும் விகாரமாக காட்டுற போகிற அளவு கூட ரசத்தை வச்சிடலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இந்த புத்தி தான் உங்களுக்கு உங்களை பிரதிபலிக்கிற
கண்ணாடியாக இருக்கிற ரத்தம் அல்லது கண்ணாடியில் உங்களுக்கு அதை பிரதிபலிப்பதற்கு உதவி செய்கிற ரத்தம் புத்தி தான். அந்த பைக்குள்ள தான் நீங்க எதை போடணும், இப்ப மனசுல பாக்குறதெல்லாம் அந்த பைக்கு அது ஒரு பை மாதிரி இப்ப நினைச்சீங்களேன், இப்ப எப்படி ரத்தம் சொல்லணும் அந்த மாதிரி உங்களுக்கான பிறப்புங்கிற ஒரு பை யோசனை பண்றீங்க அப்படின்னா அந்த பை தான் வந்து புத்தி. அதுக்குள்ள நீங்க மனசால அந்த மனசு தான் வாய், அதுக்குள்ள நீங்க போட்டுடணும். அதுக்குள்ள இருக்கிற ரெண்டு விஷயம்தான் ஆங்காரமும் சித்தமும். சித்தம் என்ன பண்ணும், உள்ள நீங்க மொத்தமா கொட்டுறீங்க இல்ல, இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஒரு லோடு வேண்டிய பர்னிச்சர் சாமான்லாம் இறக்கிறான்னு வச்சுங்களேன், இது எத்தனை வீட்டுக்குள்ள எங்கெங்க வைக்கணுமோ பார்த்து வைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி பார்த்து வைக்கிற வேலையெல்லாம் சித்தம் பண்ணும். எது எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் அது முறைப்படுத்தணும், அது அதுக்கு பேர் வைக்கணும், அது அதுக்கு என்னென்ன அடையாளம் உண்டோ அத்தனை அடையாளத்திலையும் புத்தி தெளிவடையும். தெளிவடையத நீங்க இங்க வைக்கலாமா அங்க வைக்கலாமா யோசனை பண்ணுவீங்களா, இங்கதான் வைக்கலாம் அப்படின்னு உதவி பண்றதுதான் ஆங்காரத்தோட வேலை. இப்ப இந்த நாலு கருவியையும் எத மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு கருவியையும் நம்ம பயன்படுத்துறதுல சித்தம்ங்கிற கருவி பேர் அதிகமா வாங்குது. ஏன் பேர் அதிகமா வாங்குது, அதுதான் முறைப்படுத்துறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சது ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் அது வேலைதான். சித்தம் சிந்தை சிந்திக்கிறது அப்படிங்கிற வேலை, சிந்திக்கிறது தானே நீங்க ஆயிரம் நிறைய படிச்சிருக்கிறான்பா மூல வேலை செய்து அவனுக்கு சிந்திச்சு செயல்படுறான் அப்படிங்கிறாங்கல்ல, அப்ப என்னதான் படிச்சிருந்தாலும் சிந்திக்கிறது அப்படிங்கறதான் அவனை அடையாளம் காட்டுது. அப்ப இப்ப நாம இந்த பிறப்புல தெளிவா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மத்ததெல்லாம் துணையா இருக்கும், ஆனா நீங்க யாரா இருக்கணும், சிந்திக்கிறவனா இருக்கணும். அதனாலதான் சித்தாந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சிந்தனையில நீங்க யாருன்னு உங்களை அடையாளம் காட்டணும். இது இது வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னாதான் இந்த பிறப்பு திட்டமிட்ட வினைப்படி இருந்திருந்தாலும் இந்த பிறப்பை இந்த பிறப்பிலேயே வெல்லுவதற்கான வாய்ப்பு உண்டு, வினையை வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இடம்லாம் இந்த பேர்ல தான் கிடைக்கும், வேற எந்த பேர்லயும் கிடைக்காது. அதனாலதான் இது வைணவ சித்தாந்தமா அல்லது கேவல சித்தாந்தமான்னு பேர் வைக்காம சைவ சித்தாந்தமான்னு பேர் வச்சாலும் கூட சித்தாந்தங்கிற பேர்லயே வேற எதுவும் ஞாபகத்துக்கு வராது, இதுதான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு என்ன காரணம்னா சித்தாந்தம்னா முடிந்த முடிவுன்றதுலாம் காரணம் இல்ல, நீங்க இந்த பிறப்பில் அதாவது எல்லா தத்துவமும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய சொல்றாங்க. முடிவு கொண்டு வர்றதுன்னா என்ன, பிறப்பை முடிவுக்கு கொண்டு வர்றது அதுதானே முத்தி அப்படிங்கிறோம். செத்து போறதெல்லாம் முத்தி கிடையாது, நீங்க எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சில படத்துல காட்டுறது இந்த சில பேர் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி செத்து போறதெல்லாம் முத்தி, அது வந்து முத்தியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நாமளும் செத்து தான் பிறந்து வந்திருக்கிறோம், அந்த மாதிரி அவனும் சேர்த்து தான் பிறப்பான். அதனால ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதுக்குள்ள, சாகாம போறவன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிரை அவன் அதுல இருந்து பிரிச்சு எடுக்காம, அதாவது அவனா பிரிச்சிக்காம ஒரு நிறுத்துற மாதிரி ஒரு ஆளா மாறுவான். அவங்க தான் பிறப்பை வெல்லுகிறவர்கள். அது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேனே. ஏன்னா இன்னைக்கு இந்த கொஞ்சம் பொதுவாக ஜனங்க வருவாங்கல்ல, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம உடம்பு இருக்குல்ல, இது இது பேசினா தான் வள்ளலார் தான் இது நிறைய பேசினார், மற்றவங்களாம் அதை குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கடவுள் எங்கே இருக்கிறார் சொன்னோன்னு என்ன கேட்போம், கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு எல்லாம் தேடி அலைஞ்சதான பிரதோஷம், கடவுள் எங்க இருக்கிறாருன்னு எல்லாரும் தேடி அலைஞ்சதுதான் பிரதோஷம். அதனாலதான் கோயில அன்னைக்கு மட்டும் தலைகீழா கும்பிடுவாங்க, தலைகீழானா வளம் போகாம இடம்லாம் போய் சுத்தி சுத்தி அலையணும், அது ஏறக்குறைய பைத்தியம் மாதிரி அலையணும், அப்படி அலையறதுதான் பிரதோஷத்தோட வேலை. ஆணவம் தலைக்கு ஏறுனா அது பிரதோஷன்னு பேரு. இப்ப எப்படி மூளைக்கு சூடு ஏறுனா நான் சொல்லணும், அதே மாதிரி ஆணவம் தலைக்கு ஏறுனா அலையறதுதான் பிரதோஷம். இந்த பிரதோஷத்துல சாமியை பார்த்துட்டு போனா வேலை நடக்கும், அவர் எங்க இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னு நம்ம வர்றோம்ல. இப்ப சாமி எங்க இருக்கிறாருன்னு கேட்டா கடை கோயில் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம உயிருக்குள்ள இருக்கிறார் தானே எல்லாரும் சொல்லிணுக்கிறோம். உயிருக்குள்ள மட்டும் இல்லை அவர் உடம்புக்குள்ளே இருக்கிறார், அவர் இல்லாத இடம் இல்லை. அது முதல்ல ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னா என் உடம்புக்குள்ள இருக்கிற கடவுளை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது,
உயிருக்குள்ள இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம தான் அறிவாளி, அவர் ஒரு அறிவாளி இருக்கிறாரு, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. உடம்புக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம சொல்லும் ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, என் உடம்பை வச்சுக்கிட்டு நான் வாழும்போது இந்த உடம்புல ஒரு அடையாளம் இருக்குல்ல, இந்த பேரு உருவம் நிறம் எல்லாம் இருக்குல்ல, இதால நான் அடுத்தவங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அல்லது நான் நல்லவனா இருக்கணும், அல்லது எனக்குள்ள நான் அடுத்தவங்களோட உறவு கொண்டு எனக்குள்ள ஏதாவது ஒரு வகையில அன்பு எனக்கு தெரியணும். வெறும் பாசத்துலலாம் அன்பு கிடையாது, பாசங்கிறது எதிர்பார்ப்புல வர்றது. அந்த புள்ள எனக்கு செய்யுமா இவன் எனக்கு செய்வானா அப்படிங்கிறது வர்றதெல்லாம் பாசம்தான். அது அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா எந்த பேர்ல நீங்க வச்சீங்களாலும் அது ஒரு என்னது, நாம கட்டமைத்த நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை முறையாக நிறைவேற்றி கொள்வதற்கு நாம திட்டமிட்டு செய்த ஒரு விஷயம் குடும்பம், அந்த உறவுலாம். அதுக்குள்ள நீங்க நல்லவங்களா பயிற்சி எடுத்து அப்புறம் எல்லாரு மேலையும் அன்பு வைக்கிற மாதிரியான உடம்ப நீங்க பெறுவது தான் வள்ளலார் சொல்றது. அதுதான் எல்லாரும் சொன்னதும், ஆனா அதையே கொள்கையாக்கினவர் வள்ளலார். அப்பதான் சித்தாந்தம்னா என்ன வருது, நான் இந்த உடம்புக்குள்ள என் உடம்ப வச்சு, உடம்புக்குள்ள இருக்கிற நான் உடம்ப வச்சு ஒழுங்கான உடம்பா எல்லாருக்கும் காட்டியிருந்தா எனக்கு எது கிடைக்குது, இந்த உடம்ப விட்டுட்டு போகாம நிலைமை வருது. ஏதோ நாம அந்த பேருக்கு படிக்கிற விஷயம் இல்ல, நாம சாவர வரைக்கும் உடம்ப விடக்கூடாதுன்னு நினைக்கணும் இல்ல, அப்புறம் ஏன் நினைக்கணும் அத, அது ஒண்ணுத்துக்குமே தேராது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கணும்னு ஏன் நினைக்கிறோம், அது வந்து அங்கங்க பாட்டு பாட்டு போயிட்டு இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஏன் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறோம், அதை சரி அது உயிர் வீழ்த்தும் போது இல்ல, அதே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு அது நினைக்கிறது. எப்படி இருந்தா அது இருக்கும், எதுக்கு இருக்கணும் அது, அது அதாவது உயிர் போதேன்னு நினைக்கிறாங்க தவிர, இவ்வளவு நாளா இந்த உடம்பு நாம இப்படி கெடுத்தாச்சு, இந்த உடம்புல இந்த மாதிரி உறுப்பு எல்லாம் போயிடுச்சு, நாம இவ்வளவு நாள் இன்னும் சாதிச்சோம், இன்னும் வேலைதான் பண்ணோம், எதுக்கு மறுபடியும் இந்த உயிரை கேட்டு உணர்ந்துடணும், இவ்வளவு நாள் என்ன கீச்சனாமா, சாப்பிட்டோம் தூங்கணும் கல்யாணம் பண்ணோம் குழந்தை பெற்றோம், இதுக்கு எதுக்கு மறுபடியும் அந்த உயிர் ஒன்று கேட்கறேன், நான் கேட்கறேன். ஏன்னா நமக்கு அது என்னன்னு தெரியாமலே இருந்தா நல்லா இருக்கும், இருந்தா நல்லா இருக்குன்னு கடன் கட்சிக்காக கேட்கறதுலாம் வேற, நீங்க அதை இங்க கொண்டாந்து கேட்கக்கூடாது. நான் சொல்றது ஒழுங்கா இருந்தே உயிர் போகுதில்ல, இந்த எது பிரச்சனை இல்லாமலே உயிர் போகுதில்ல, அவன் எதுக்கு உயிர் போக கூடாதுன்னு நினைக்கிறான், அவனும் வந்து எதா இன்னும் அதுல நோக்கிறதுதான் பிறந்து இவ்வளவு வேலையை பண்ணா ஒன்னும் புரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இப்பவும் உயிர் போக கூடாதுன்னு ஏன் நினைக்கணும். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடம்பின் மீது நமக்கு இருக்கிற உறவு, அந்த உறவுல இந்த விஷயம் எதுவா மாறணும் அப்படின்னா, நான் இந்த உறவுல அடுத்தவர் மதிக்கிற விஷயமா இந்த உடம்ப நான் என்ன பண்ணணும், மாத்தணும். அப்படிதான் உயிரினங்கள் மதிக்கிற உடம்பா மாத்தனவர் திருமூலர். எது மாடுங்கள்லாம் அதுக்கு அவர்கிட்ட அழுகுதா இல்லையா அப்படிதானே அதை பாக்குறாங்க. அப்ப அந்த உடம்பு அவன் இல்லை இப்போ, அதுங்களை இன்னும் திருமூலர் சொல்றாரு, திருமூலர் வரலாற்றை சேர்க்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவன் செத்து போயிட்டான் மாடு மேய்க்கிறவன், அந்த உடம்பு கிடக்குது, அதுங்க அழுகு நல்லா சுத்திக்கிட்டு அழுகுதுங்க. எப்படி, அதாவது அந்த காட்சியில ஒரு பெரிய உண்மையை வைக்கிறார், என்னன்னா மாடுங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, சாயங்காலமா வந்து அழுவல அதுங்க, அதாவது மாலை பொழுதுல நல்லா மேய்ச்சல்லாம் முடிச்சிட்டு அழுவல, நடுவில் அவன் செத்து கிடக்குறான். அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் மாடுங்களோடய இருந்துட்டு இருந்திருப்பான் போலது, புரியுதா உங்களுக்கு, மேயிற மாடுங்களை விட்டுட்டு தனியா தூங்கலாம், மாடுங்களோடய அவன் ஆள் சுத்திட்டு இருந்திருப்பான், அதாவது அதுங்களை தடைகிட்டு எதனா பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அவன் செத்து கிடந்த பிறகு அந்த வடநாட்டு சிவயோகி வர்றாருல, அவர் அவன் உடம்புல புகுந்து எழுப்புறார், அவருக்கு திருமூலர்னு பேர் வருது. இவன் மூலன் என்கிற இடையன், அவரு பின்னாடி வந்த பிறகு திருமூலர்னு பேர் வாங்குறார். அதெல்லாம் கிடையாது, நீங்க பேர் சொல்லிருக்கீங்க, சேர்க்கிறார் எங்கேயும் எழுதல, போய் பார்த்துட்டு வந்து அடுத்த வாரம் கிளாஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு பதிலே எழுதிட்டான் லெட்டர்ல, நான் ஏற்கனவே படிச்சு வைக்கிற சுந்தரநாதர்லாம் இல்லை, மறுபடியும் தடை தடை பார்த்தா இல்லை, இவ கேட்டா திருவாவூர் ஆதீனத்து நூலில் ஒரு இடத்துல முன்னுரையில் வந்து எழுதுறான், அப்புறம் நான் இப்படி அதை எழுத முடியாது. நீங்க பார்த்து தெளிவா சொன்னீங்கன்னா செய்கி வராத சொல்லலை, நீங்க யாரையாவது சும்மா கதை விட்டாங்கன்னா அதெல்லாம் அவங்க இல்லை, நல்லா போய் எனக்கு டாக்குமெண்ட்டோட கொடுங்க, அந்த கதை சொல்றதெல்லாம் கேட்டு சொல்லக்கூடாது. அதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தெளிவா இப்பதான் நம்ம சித்தாந்தத்தில் போனோமா எழுதிக்கிறேன் பாருங்க, அதனால தான் சொல்றேன் அதை. இப்ப இதுக்குள்ள என்ன, அப்புறம் ரொம்ப நுட்பமா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த
அவன் எழுந்த மறுபடியும் எழுந்த உடனே அந்த மாடுங்கெல்லாம் அவரை வந்து துள்ளி குதிச்சு விளையாடுது. அவர் மேல அவரை வந்து நக்கி பார்த்து மோந்துட்டு மறுபடியும் மேய்ச்சலுக்கு போகுதுங்கிறார் கேட்கிறார். அதாவது அதுங்கெல்லாம் மாடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போற நேரத்தில் அவனை பார்த்து அழுவல, அவன் நடுவில் செத்த அந்த பகல் போதிலேயே வந்து அதுங்களை அதுங்க மறுபடியும் வந்து அவனை சுற்றி மேய போகாம அழுது. அவன் உயிரோட எழுந்த பிறகு அவனை தடவி நக்கிட்டு அழுது மறுபடியும் நல்ல சத்தம் போடுதுங்களாம், அதாவது கணக்கும்ல அந்த மாதிரி ஒரு கணக்கிட்டு அதுங்க குஷியா போய் மறுபடியும் மேய்ச்சலுக்கு போச்சுன்னு எழுதுறா கேட்கிறார். இது ஏன் உங்களுக்கு கூடுதலாக எழுதணும், கூடுதலாக ஏன் எழுதணும்னா ஏதோ மேய்க்கிறவன் அவனா இல்லாம அதுங்களோட ஒரு ஆளாவே இருந்திருக்கிறான், அப்ப அதுதான் உயிரினங்களோட உறவு கொண்ட ஒரு ஆளா அவனை காட்டுறாங்கல்ல, அந்த இதுக்காக குச்சியப்பரு. அப்புறம் குச்சியப்பர் தானே அது நல்ல ஆட்டு மேய்க்கிறவன் இல்ல, நாம அங்க ஆடு மேய்க்கிறோம் இங்க மாடு மேய்க்கிறவன் உடனே கௌசியப்பர்லாம் இருக்கூடாது. இந்த விஷயம் அப்படி மேய்க்கிறது, இது வந்து இதுக்குள்ள நல்ல உறவை அவன் ரொம்ப அன்பு அப்படிங்கிறது அந்த உடம்பை தாண்டி அதுக்குள்ள வந்து அவன் அவனை பார்த்து மறுபடியும் அதுக்கு அழுதுன்னு சொல்றாங்கல்ல. இந்த விஷயம் ஏதோ உயிர் விஷயம் மட்டும் இல்லை, இந்த உடம்பே அதுக்குள்ள மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறது தான் அந்த யோகிக்கே அந்த உடம்பு ஒரு என்ன சொல்றது ஒரு மென்மையான உடம்பா கிடைக்குது. அந்த மென்மையான உடம்பை தான் வந்து உங்களுக்கு அன்பு எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் அப்படின்னு அவன் மாத்திரம். அதனாலதான் வள்ளலார் வந்து நீங்க மனசையே இருக்காதிங்கம்பார், மனசை இருக்குன்னா உடம்பு இருக்கிறோம். நீங்க எக்ஸசைஸ் பண்றதன் மூலமா பண்ண வேணாம்ல, நீங்க பண்ணுங்க பண்ணாம போங்க. யோகம் இப்ப வந்து இருக்கிற ஆன்மீக வியாபாரம் எல்லாம் யோகத்தையும் ஒரு வியாபாரமா தான் வச்சுட்டு பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஏன் அப்படின்னா இன்றைய காலத்துல இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கு மட்டும் அதை வச்சுக்கலாம், ஆனா அது பெரிய கருவியா பேசுனீங்கன்னா அது ஒரு மோசடி. அதுக்குள்ள உடம்பு இறுகி மனம்தான் இருக்கும், மனம் வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு. மனம் வந்து என்னவாகணும், மெத்துன்னு இருக்கணும். அதுதான் வள்ளலார் தனித்திரு பசித்திரு வீத்திருன்னு சொன்னது, உடம்பு மெத்துன்னு மாறணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் உடம்ப இப்போ வயசாகி போய் சுருங்குது இல்லை, சுருங்கிறது வேற. இப்போ பண்ணு புதுசாக கடையில் இப்போ நிறைய வெத்தடில் வந்துச்சு, அந்த முன்னாடிலாம் செய்வாங்கல்ல ரொட்டி கடையில் டீ கடையில் விற்கிற பண்ணு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பெரிய அளவில் மேனுஃபேக்சரே ஒரு பையிலெல்லாம் போட்டு எடுத்தாராம் பாருங்க, அந்த பண்ணு சீக்கிரம் சுருங்காது. அதுக்கு அவன் ஒரு கலப்படம் பண்ணிடுறானா இல்லையா, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா, கடையில் போய் நீங்கள் பண்ணு வாங்கினா தானே தெரியும். அதுக்குள்ள ஒரு சாதாரணமாக அந்த டீ கடையில் வைக்கிற பண்ணு சுருங்க ஆரம்பிக்கும், அது ஒரு டைட்டாக மாறும்ல. அந்த மாதிரி இந்த தியானத்தில் உங்கள் உடம்பு மாறக்கூடாது. அதுக்குள்ளே நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் இளமையில் பெண்களை பார்த்து சொல்லி விட்டீங்கல்ல அந்த மாதிரியான சாப்பிட்னு சொல்லலை நான், தோல் வழவழான்னு இருக்குமே அது இல்லை, இது இது வந்து மெத்தென்று இருத்தல் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது வந்து தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா இந்த உடம்பு மாற்றத்துக்கு நாம் இந்த உயிர் நம்ம உடம்பை விட்டு பிரியாத நிலையை அடையிறதுக்கு இப்போ நாம் இருக்கிறதெல்லாம் உயிர் வந்து அதுவும் இறுகி போயிடும். எதோட இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தான் அதுக்கு உயிரை வந்து அதுங்க நூலாக மாறி இருக்க ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்துக்குள்ளதான் இந்த சித்தாந்தம் வரும்போது ரொம்ப அழகா சுத்த சித்தாந்த சுக பெருவெளி அப்படின்ற அடையாளம் கொடுக்குறாருன்னா இவ்வளோ பின்னணி இருக்குது அதுக்குள்ள. எதுக்குள்ள சுத்த சித்தாந்த சுக, அதுக்கு முன்னாடி வேதாந்தம் சொல்றாருல்ல அது வந்து சுத்த வேதாந்த துரிய மேல்வெளி. அறிவாளியா நீங்க போக போக அதுக்குள்ள மேல்நிலையை அடையிறதுக்கு வேதாந்தம் உதவணும். அது முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவு வந்து அந்த தன்மையை தராது. ஆனால் அது கடவுள் அதை உங்களோட அந்த உடம்புல இருக்கிற உங்களோட சேர்ந்து அந்த மேல்வெளியை தரணும். அதுக்கு அந்த வெறும் வேதாந்தம் உதவாது, சுத்த சித்தாந்தம் இருந்தால் தான் அந்த சுத்த வேதாந்தம் உதவும். அதனால தான் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு சொல்கிறாரு. இந்த வேதாந்தம் அந்த இந்த தத்துவத்தில் சொல்கிறாங்கல்ல அந்த வேதாந்தம் கிடையாது, அது வந்து படிக்கிறது அனுபவிக்கிறதுன்னு ஒன்று வரும். ஆயிரம் படித்தாலும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது நம்ம படிக்கிறோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய ஞானம் பேசுவார், பெரிய தத்துவம் பேசுவார், ஆனால் ஒரு சின்ன பொறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாரான்னு கேளுங்களேன். நான் பொறுப்பாக என்ன வேலையை செஞ்சாருன்னு கேட்குறேன். அவர் சொற்பொழிவு பண்ணுற இடத்துலையாவது இருக்கட்டும் அல்லது வீட்டிலையாவது இருக்கட்டும், அவன் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா ஆயிரம் பேசுவான், வந்தாலும் அவன் பெரிய பேச்சு தான் பேசுவான், வந்தாக்கா
இங்க அவன் பண்ற பாடு எனக்கு தானே தெரியும் அப்படிம்பாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். வரலாறு படிச்சீங்கன்னா அறிஞர்கள் வரலாறுலாம் அவர் 1000 பேசியிருப்பார். அவர் வீட்டு குடும்பம் எப்படி நடத்தினாரு பாருங்களேன். அப்படி தெரியும் எனக்கு தெரிஞ்சு பாரதியார் படிச்சிருக்கிற நிறைய வெளிப்படையா நிறைய தெரியுது. மற்றவங்க வரலாறுலாம் தெரியாது. இன்னும் உதயசாமிநாதர் வரலாறுலாம் அவ்வளோ பெரிய வரலாறு எழுதியிருப்பார். என்ன வரலாறு அது? என் சரித்திரம் எழுதியிருப்பார். அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, ஒரு ஒரு வகுப்பில் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா இவ்வளோ பெருசாக எழுதினார உபயசாமிநாதர் மடாதிபதியில் பற்றி இருக்கும், தொல்காப்பியத்தை பற்றி இருக்கும், சிவகிருஷ்ணாமணியை பற்றி இருக்கும், அங்கே போனேன் இங்கே வந்தேன் அங்கே வாங்கிட்டா எல்லாருக்கும் அவர் கொண்டாட்டியை பற்றி எதனா எழுதிக்கிறார் கேட்டால் எங்கேயுமே இருக்காது. ஏன் அவர் கொண்டாட்டி எதனா கேட்கக்கூடாது நீங்கள் ஏங்க வீட்டில் அந்த அம்மா ஒழுங்கா இல்லைன்னா இவ்வளோ வேலையை பார்த்துருக்க முடியுமா? அவர் ஒழுங்கா இல்லைனாலும் பார்த்துருக்கலாம், ஒழுங்கா இல்லைங்கிறதையும் காட்டணுமா இல்லையா? அப்போ வாழ்க்கையில் ஒரு ஆள் அவன் சுத்தமாக இவ்வளோ விஷயத்துக்கு அந்த அம்மா மிகப்பெரிய அது உடனே ஒரு பெண் தியா அப்படிலாம் பேசுறது பெரிய வேலை இல்லை. நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா என்னுடைய உறவு நிலையில் நான் வந்து எப்படி இருந்தேங்கிறத காட்டுறதுக்கு அதுவும் உதவுது. அப்போ அறிவாளித்தனமாக போன உபயசாமிக்கு வீட்டு விஷயமா ஒன்றுமே தெரில அப்படின்றதான் அர்த்தம் அதுக்கு. இப்படி தான் சுந்தரர் வந்துருக்கிறாரு. அரிசி எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் வந்துருக்கிறாரு, அப்புறம் தானே அரிசி வருது. இதே தான் வந்து பாமிதி அப்படின்னு ஒரு நூல் வரும், அந்த உபநிஷத்து எழுதினவர் உரை எழுதினவர். அவர் கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அவர் எழுதிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் கேள்வி நிற்குது, அவரும் கிழவன் ஆகிட்டாரு. அந்த மாதிரி அவரும் அவர் பூண்டாட்டியும் ஆகிட்டாங்க அப்படின்லாம் பாமிதி உரையெல்லாம் இருக்குது நமக்கு. ஆனால் இந்த மாதிரி நம்ம அறிவாளித்தனத்தை பற்றி உபநிடத்தில் பேசலாம், அதில் பேசலாம், ஆனால் திருமுறையில் அப்படிலாம் பேச மாட்டோம். அவர் மனைவி எப்படி கூட இருந்தாங்க, அவர் வீட்டு வேலைக்காரி எப்படி கூட இருந்தாங்க, அப்போ இதெல்லாம் பேசும்போது தான் உங்களுக்கு சுத்த சித்தாந்தம். அதனால தான் சுத்த வேதாந்தத்தை தனியாக விட்டிங்கன்னா அது சுத்தமாகவே ஆகாது. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எதுவுமே தனியாக போய் நிற்கும் அது, அவ்வளோதான். அதில் என்ன பெருசாக நீங்கள் 1000 விஷயம் பேசுங்க, உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து அனுபவம் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஜீரோவாக வந்து நிற்கும். அதனால தான் சுத்த சித்தாந்த சுக பெருவெளி அப்படின்னு சொல்லும்போது தான் அது உங்கள் விஷயமாக தெளிவாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் இருக்கணும். இந்த தனியாக இருக்கிறத பற்றி சில பேர் குழப்பிக்கிறாங்க சார், அதில் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். இந்த தனி சித்தபின்னு சொல்கிறாருல்ல, இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் இண்டிவிஜுவலாக யோகா பண்ணி நம்ம அதை பண்ணலாம், அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வந்தால் தனியாக நிற்கலாம் இப்படிலாம் நம்ம பண்ணுறோம்ல. சாமிக்கிட்ட வந்தால் சத்தம் போடாமல் இருக்கிறது வேற, தனியாக நிற்கிறது வேற. இது போக சாமியா கோயிலில் வந்து 1000 வியாபாரம், 1000 ஏமாத்துறது, முடிச்சு வைக்க வேலைலாம் நிறைய நடக்கும், அது தனி. கோவிலை ஒட்டியே நல்லவன் காமிச்சிட்டு நிறைய பேர் தானே ஏமாற்ற முடியும், வேற எங்கே ஏமாற்ற முடியும்? தெளிவாக ஏமாத்துறதுக்கு கோவில் ஒரு பெரிய நிலையம். ஏன்னா அங்கே வந்தால் ஐயோ சாமிக்கிட்ட வந்திருக்காரு போய் சொல்லுவாரான்னு ஏமாறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே என்ன சொல்கிறது, அதை வந்து தெளிவாக இந்த மாதிரி மனுஷர்கள்லாம் நிறைய உலாவர இடமாகவும் கோவில் இருக்கும், அதெல்லாம் கூட சரி நீங்கள் புரிஞ்சிங்க அது ரைட்டு, அதனாலையும் அடுத்தவங்ககிட்ட சேர வேணாம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி பிரச்சனைக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன புரியுதோ அதை மேற்கொள்ளுங்க. ஆனால் இந்த அடுத்தவர்களோடு மற்ற மக்களோடு உறவாடி ஒரு உண்மையை தெரிஞ்சு தான் நீங்கள் தனியாக வரணும். அப்போ கூட நீங்கள் அடுத்தவங்க உறவுல தான் இருக்கணும், உங்களுக்கு தனியாக அந்த அறிவு வளரும். அறிவு வளரணும்னா நீங்கள் ஏமாந்தோ அல்லது ஏமாற்றப்பட்டோ கொடுத்தோ வாங்கியோ செஞ்சோ செய்யாமலோ இல்லாமல் ஒதுங்கினீங்க அப்படின்னா சத்தியமாக எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அந்த உறவுக்குள்ள உங்களுக்கு அறிவு வரும். ஏன்னா வினை தானே அதுக்கு காரணம் சொல்லியிருக்கிறோம். அந்த விதி கர்மா நல்லது கெட்டது சொன்னல, அந்த நல்லது கெட்டது ஒதுங்கினா நீங்கள் நீங்களும் ஒரு முடம். உங்களுக்கு அதை கத்துக்க கத்துக்க உங்க விதை விதி வினை வெளியேறும். அதுல இருந்து ஒதுங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கல்லு மாதிரி ஒரு ஆளா மாறிடுவீங்க. அப்புறம் மறுபடியும் பிறப்பு வேற மாதிரி கொடுப்பான் கடவுள். இந்த பிறப்புல மாத்த முடியாது உங்களைனா என்ன பண்ணுவான், அடுத்த பிறப்புல நீங்க யாரோடலாம் மாற்றுறதுக்கு என்ன குணம் வச்சா மாட்டுவீங்களோ அதுக்கு அந்த குணத்தை கொடுத்துருவான். நாம இப்ப ரொம்ப அறிவாளித்தனமா படிச்சுட்டு விவரமா ஆயிட்டு நினைச்சுக்கிறோம்ல, இந்த பிறப்புல திருந்த வேண்டியதெல்லாம் திருந்த என்ன பண்ணி சொல்லிக்கிறது, அடுத்த பிறப்புல நீங்க திருந்தாத மாதிரி உங்களுக்கு ஒரு குணத்தை கொடுத்துருவான். இப்ப நமக்கு சில பேருக்கு எல்லாருக்குமே என்ன, அவங்கவுங்களுக்கு இருக்கிற குணம் தான் அவங்கள மாட்டி விடும். ஒரு குடும்பத்துல எல்லாருக்கும் குடும்பத்து மேல அக்கறை இருக்காது, யாரோ ஒருத்தருக்கு இருக்கும், அவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமா இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறாள், அவன் வெளியில போய் அடி வாங்குவான். அப்ப இந்த மாதிரி மாத்தி சுத்தி வருது இல்ல. இதுக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கிற அந்த தன்மையை அந்த உறவுக்குள்ள அடுத்த மக்கள் தன்மைக்குள்ள போய் தான் நீங்க அதுக்குள்ள
மன ரீதியா தனியா வரும். அதுக்குள்ள நீங்க எந்த கட்டத்திலேயும் நீங்களாம் வெளியேறது இருக்காது. ஒவ்வொன்றும் கற்றலா மாறும், எனக்கான படிப்பா மாறும், படிப்பினையா மாறும். அதுக்குள்ள நான் மேலே ஏறிட்டே இருப்பேன். மேலே ஏறின பிறகு என்னுடைய படிப்பு இந்த அதே மாதிரி மக்களுக்கு உதவும். அதே மக்களுக்கு இல்ல. அப்ப நான் என்னைக்கும் தனி ஆள் கிடையாது. இப்படி சொல்றது சைவ சித்தாந்தம் அல்லது சித்தாந்தம். இது தவிர உங்களுக்கு கடவுள் மார்க்கத்துக்குள்ள சிறப்பா போனீங்கன்னா நீங்க போய் சேர முடியாது, முட்டு சேர்ந்து. அதுதான் ஆறு அந்தம். ஆறு அந்தம் எல்லாராலையும் போக முடியாது. இப்ப நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தனித்தன்மை இருந்தாதானே போய் ஏதாவது ஒரு வகையில பெரிய ஆளாயிருங்க. அந்த தனித்தன்மையே இல்ல, எல்லாரும் காமன் தானே, பொது மக்கள் தானே. அப்ப எல்லாருக்குமான உறவுல நாம தெரிஞ்சு அனுபவிச்சு நாம அங்கேயே இருந்து நமக்கும் தனியா ஒரு அறிவு முளைச்சி அது சமுதாயத்துக்கு அது பயன்படுற மாதிரி வர்ற அந்த விஷயத்தை தான் சுத்த சித்தாந்தம். அதுல வர தனி சித்தவைங்கிறது நாம தனியா ஒதுங்கிறது இல்ல, நாம் ஆளாவது அப்படி, நாம ஒரு ஆளா ஆறுது அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற உண்மை. அப்படிதான் நீங்க தனி வழிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இந்த உறவுகளுக்குள் படித்து அதுவே உங்களுடைய ஆளுமையை பெருக்கி அதுதான் உங்களுக்கு அன்பை தருமானால் அதுதான் சுத்த சித்தாந்த சுக பெருவெளி எனும் அத்தனி சித்தபை அற்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் அமைக்கிறார் என்று சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூட இருந்தேன்.